கொழும்பு செட்டியார் தெரு ஸ்ரீ முத்துவிநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பறையுடன் கூடிய பேரணி தற்போது காளிமுக திடலை அண்மித்து கொண்டிருக்கிறது. சுமார் 50 பேரோடு ஆரம்பித்த இந்த பேரணி தற்போது சுமார் 2000 பேர் வரை இதோடு இணைந்து கொண்டுள்ளார்கள். தமிழ் கோஷங்களோடு தமிழ் பதாதைகளோடு இந்த ஆர்ப்பாட்ட பேரணி தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. இங்கு ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டிருந்த போதிலும் ஒரு குறுக்கு வழியின் ஊடாக தற்போது இந்த போராட்டக்காரர்கள் நுழைந்து மீண்டும் பிரதான வீதியை அடைந்துள்ளனர். பறை இசை முழங்க தற்போது நிதி அமைச்சை தாண்டி இந்த பேரணி காளிமுகத்திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே வீதிகள் மூடப்பட்டு இருந்தாலும் லோட்டஸ் வீதி ஊடாக இந்த பேரணி தற்போது காளிமுகத்திடலை அண்மித்துக் கொண்டிருக்கிறது. தமிழரின் பாரம்பரிய இசை முழங்க தற்போது இந்த பேரணி முன்னெடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், தமிழால் கோஷங்கள் முழங்க இந்த ஜனாதிபதி வீடு செல்ல வேண்டும் என்பதுதான் இவர்களது ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. இது குறித்த மேலதிக தகவல்கள் நாம் மீண்டும் தர எதிர்பார்க்கிறோம். இந்த பேரணி காளிமுகத்திடலை அடைந்தவுடன் அங்கு மீண்டும் 7 மணிக்கு இந்த பறை இசை வாத்தியங்கள் இசைக்கப்பட இருக்கின்றன. அதன் பின்னர் இந்த பேரணி முடிவுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது.